சாதம் வடிச்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வெளியில ஆபீஸ் போறவங்க எல்லாம் வந்து காயெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிடறதுக்கு டைம் ஆகும். இது வந்து ஆபீஸ் போறவங்க மட்டும் தான் செஞ்சு சாப்பிடணும்னு கிடையாது, ஸ்கூல் போறவங்க காலேஜ் போறவங்க எல்லா பேருமே வந்து இது அதிகமா விரும்பி சாப்பிடலாம். டேஸ்டும் செமையா இருக்கும். நீங்க வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க. சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காலேஜ் போகிறவங்க, ஸ்கூலு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இது எல்லாருக்கும் ஏற்ற ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். சத்தான 3 காய்கறியை வச்சு சேர்ப்போம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 3 காய்கறி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. கேரட், பீன்ஸ், பீட்ரூட், இந்த 3 காய்கறியும் வச்சு தான் இன்னைக்கு வந்து சேர்ப்போறேன். இது கூட வந்து தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். சாதம் வந்து வடிச்சு நல்லா ஆற வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து சாதம் வந்து பொல பொலப்பா இருக்கணும். இப்போ சாதம் ஆறிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள காயெல்லாம் கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தேவையில்லை. குயிக்கா ரெடி பண்றதுக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சாதம் வடிச்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வெளியில ஆபீஸ் போறவங்க எல்லாம் வந்து காயெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிடறதுக்கு டைம் ஆகும். அவங்க வந்து இந்த மாதிரி சாதத்தை வடிச்சு வச்சுட்டீங்கன்னா இதை வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து நம்ம தனியாக பொரியல் பண்ணி தான் காயை சாப்பிடணும்னு கிடையாது. இந்த மாதிரி நம்ம சாதத்தை கூடயும் சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா அதுவே உடம்புக்கு ரொம்ப சத்தானது. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, தனியாக ஒதுக்கி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சாதத்தோட டேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காயெல்லாம் எதுவுமே ஒதுக்க மாட்டாங்க. இது வந்து ஆபீஸ் போறவங்க மட்டும் தான் செஞ்சு சாப்பிடணும்னு கிடையாது, ஸ்கூல் போறவங்க காலேஜ் போறவங்க எல்லா பேருமே வந்து இது அதிகமாக விரும்பி சாப்பிடலாம். டேஸ்ட்டும் செமையா இருக்கும். நீங்க வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க. அதிகமா வந்து இந்த காயை வச்சுதான் நீங்க வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போவீங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அற்புதமா இருக்கும். இதுக்கு வந்து மற்ற சைடிஷே எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே இருந்தாலே போதும். ஏன்னா இதுக்குள்ள வந்து நம்ம சத்தான காய்கறி சேர்த்துருக்கிறதுனால இந்த சாதத்தை மட்டுமே நம்ம சாப்பிட்டாலே உடம்புக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு வந்து எங்க பையனுக்கு வந்து நான் எந்த ஒரு தொட்டுக்காகவும் கொடுத்து விடல, இந்த சாதம் மட்டும் தான் கொடுத்து விட போறேன். பாருங்க, மணி வந்து 6:30 ஆகுது. எங்க பெரிய பையனுக்கு வந்து எனக்கு 7 மணிக்கு தான் பஸ் வரும் சனிக்கிழமை. இப்ப இந்த 7 மணிக்குள்ள நான் சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். இப்ப செஞ்சிடலாம். எல்லா காயும் வெட்டிட்டு காமிக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 முடி தேங்காய் வந்து துருவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். 150 கிராம் வந்து பீன்ஸ், பீட்ரூட், கேரட், இது எல்லாமே வந்து கட் பண்ணி துருவி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே 150 கிராம் தான். தாளிக்கிறதுக்கு வந்து 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதான் இதுக்கு தேவையான பொருள். நீங்க நினைப்பீங்க இந்த பொருளை வந்து தேங்காய் சேர்க்கறீங்களே கெட்டு போகாதா அப்படின்னு. நம்ம எல்லாமே எண்ணெயிலேயே வதக்கிட்டு சேர்க்கறதுனால சாப்பாடு வந்து கெட்டு போகாது. நீங்க சாயந்தரம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப ரெடி பண்ணிடலாம். இந்த இண்டோலியன் சட்டி வந்து ஹீட் ஆகுறதுக்கு லேட் ஆயிடும், ஆனா ஹீட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா குயிக்கா வேலை முடிஞ்சிடும், உள்ள காயெல்லாம் சீக்கிரமா வெந்துடும். சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன், உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் சேர்க்கணும். எண்ணெய் எல்லாம் சூடாச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இது கூட எடுத்து வச்ச காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பீட்ரூட், இது எல்லாமே வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சத்தூள் சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா அந்த 3 கலரும் அப்படியே தான் இருக்கும், அதுவே சாப்பாட்டுக்கு வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும், முடி வைக்கிறலாம்.
பாருங்க காய் எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு பாருங்க. காயை வந்து ரொம்ப குறைவாக வேக விடாதீங்க, ஒரு முக்கால் வேக்காடு வந்துருச்சுன்னா தான் சாப்பாடு கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. காயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் பூ வந்து எண்ணெயிலேயே வதங்குறதுனால சாப்பாடு வந்து கெட்டு போகாது. தேங்காய் வந்து ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும், அடுப்பாக பண்ணிடலாம். பாருங்க தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாதம் கலர ஆரம்பிச்சிடலாம். இது கூட வாசனைக்காக லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக சேர்த்துக்கோங்க, இதோட வாசமும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. இதை அப்படியே நம்ம சாதத்து கூட சேர்த்து நல்லா கலரிட வேண்டியதான். சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ சாதத்தை கூட சேர்த்து நம்ம கலந்துடலாம். சாதத்தை வந்து அப்படியே எண்ணெய் சட்டியில் சேர்த்து நல்லா கலர போகிறேன். பாருங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் எடுத்துடலாம். பாருங்க மணி 7 ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாய் தூளெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, வர மிளகாய் உள்ள காரமே கரெக்டாக இருக்கும். பாருங்க காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி எடுத்துருக்குறேன், இட்லி தக்காளி சட்னி. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து கலந்த காய்கறி சாதம் எடுத்துருக்குறேன். சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்துக்கிட்டியா? பாருங்க பெரிய பையனுக்கு கொடுத்தது போக மீதி உள்ள சாப்பாடு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் எப்படி 3 காய்கறியும் வச்சு எப்படி சத்தான சாதம் செஞ்சேனோ அதேமாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.